ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைல் கோகோனட் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வைக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் இதில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப கோல்டன் ப்ரவுன் வரணும்னு இல்லை ஓரளவுக்கு வதக்கினா போதும் தேங்காய் எண்ணெயில் ஆனியன் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் எண்ணில் இந்த மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போகணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதில் நான் ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வேக விடணும் இப்போ இது நல்லா வேகிறதுக்காக இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போது எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு தண்ணி நிறையா விட்டுருக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நல்லா வெந்ததும் இதில் முக்கால் கப் தேங்காய் வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த ஸ்டேஜில் கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக கொத்தமல்லி துவக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைல் கோகோனட் சிக்கன் கறி ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க